எல்லாருக்கும் வணக்கம். கமலா தென்பண்ணை, திருநெல்வேலி. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து திருநெல்வேலியில் ஒருத்தருக்கு நம்ம வீடியோவை பார்த்து தேன்பட்டி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்கு நான் தேன்பட்டி டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை நான் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். தேன்பட்டி புதுசாக வாங்கினவங்க வந்து தேன்பட்டிகளை வாங்க மறுநாள்லேருந்து எப்படி தேன்பட்டிகளை பராமரிக்கணும், சூப்பர் சேம்பருக்கு எப்படி தேன் அடை வந்து கட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி தேன் எடுக்கிறது, தேன் பெட்டி பிரிக்கிறது, இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க நீங்கள் தேன் பெட்டி வாங்குவீங்க அப்படின்னா, வாங்கின தேன் பெட்டி வாங்கினா மறுநாள் வந்து நம்ம தேன் பெட்டியை அந்த நம்ம வைக்கக்கூடிய இடத்துல எப்படி ஃபிட் பண்ணுறது, மறுநாள் காலையில் தேன் பெட்டிக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும், எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாண்டை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேன் பெட்டி பகலில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, நைட்டில் தான் வந்து நம்ம கொடுக்குறாங்க. எதுக்காக நைட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, பகலில் ஃபுல்லாக தேனீக்கள் வந்து வெளியே போகிறதுனால பகலை நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்து கொண்டு போக முடியாது, நைட்டில் தான் கொண்டு போக முடியும். தேன்பெட்டி வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி பெட்டி தனியாக ஸ்டாண்டு தனியாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி கொண்டு நீங்கள் சில பேருக்கு வந்து தோடங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் பெட்டிகளை நைட்டோட நைட்டை தான் ஸ்டாண்ட் வச்சு கட்டணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நைட்டில் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஃபார்மில் கொண்டு வச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து தேன் பெட்டி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஸ்டாண்டில் நம்ம நைட்டே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம நைட்டை வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் காலையில் வந்து நம்ம எடுத்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணி வைக்கிறது, எறும்பு பொடி எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நல்ல புல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த புல்களை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே கண்டிப்பாக போகணும். எதுக்கு அப்படின்னா, ஆடு மாடுகள் தள்ளி விடாமல் இருக்குது, காற்று அடித்தாலும் ஸ்டாண்டு கீழே விழாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த அளவுக்கு கீழே ஃபுல்லாக போயிடணும். அதுக்கப்புறம் தேன் பெட்டிகளை நம்ம தூக்கி இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு இதில் கெட்டியிருக்கக்கூடிய கயிறை வந்து அப்படியே அவுத்து எடுக்கணும். இது வந்து பெட்டி தனியாக கட்டியிருக்கும், இந்த கயிறை நம்ம அப்படியே அவுத்து எடுத்துட்டோம்னா இப்போது டைரெக்டாக பெட்டி எதுக்கி நம்ம ஸ்டாண்டில் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ கயிறு வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் பெட்டி வண்டியில் கொண்டு வரும்போது அடை வந்து அந்து விழுந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடை அந்து விழுந்திருக்கு அப்படின்னா, மறுநாள் காலையில் வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் வச்சு கரெக்டாக வாழைநார் வச்சு கட்டி வைக்கணும். அப்படி கெட்டி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் அந்த அடை அந்து விழுதுனால ராணியும் அடிபட்டிருக்கும், அதுக்கப்புறம் அந்த அடையில் வந்து புழுகு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அடை அந்து விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரூட் சேம்பரில் கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆறு அடையும் அந்து விழாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் புது பெட்டி தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. புது பெட்டி கொடுக்கறதுனால அந்த மர பலவையிலுள்ள தூசி கண்டிப்பாக இருக்கிறனால வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து அடிப்பலகையை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இந்த மருந்து இருக்கக்கூடிய சைடில் இருக்க தூசியை ஃபுல்லாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சி எடுக்கணும். இது ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்க பழைய பெட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது தூசி ஆக தான் செய்யும். இந்த மாதிரி தூசியை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின மறுநாள் வந்து தேனீ பெட்டிகளுக்கு நம்ம கண்டிப்பாக உணவு கொடுத்து தான் ஆகணும். என்ன அளவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:1 ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சீனி இந்த அளவில் கொடுக்கணும். நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 250 மில்லி தண்ணினா அதே அளவுக்கு இந்த டம்ளர் அளவுக்கே சீனி இருக்கணும். இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் இதே அளவுக்கு வந்து சீனி இந்த அளவுக்கு எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், பாகு மாதிரி கரைச்சிக்கணும். நிறைய பெட்டிக்கு 100 பெட்டி 200 பெட்டி அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம ஒரு 50 கிராம் மஞ்சள் பொடிலாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம்னா தேனீக்களுக்கு நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 1 பெட்டி 2 பெட்டினால தான் நம்ம மஞ்சள் பொடி போடலை. பெட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாகு மாதிரி கரைஞ்சி நம்ம கையில் இது பண்ணால் கையில் அப்படியே பிசு பிசு திரும்ப மாதிரி கையில் ஒட்டணும். இந்த அளவுக்கு வர வரைக்குமே நல்ல சீனி வந்து கலக்கிடணும்.
கலக்கிட்டு ப்ரூட் சேம்பர் பேருக்கு மேலே சூப்பர் சேம்பரில் அஞ்சு சட்டங்கள் இருக்கும். இந்த அஞ்சு சட்டங்களில் வந்து ஒரு சட்டத்தை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு மூணு சட்டங்களும் நல்லா இந்த ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு சட்டங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. மேக்ஸிமம் வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள இந்த தேங்காய் சிரட்டை வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறது தேங்காய் சிரட்டை தான் பெஸ்ட்டு. அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த பவுலோட விலை வந்து 3 ரூபா தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் மரத்தில் பால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இந்த சிரட்டை இது உள்ளே வச்சுருந்தோம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய பாகு இது உள்ளே ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இந்த தேங்காய் நார் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் குடிச்சிட்டு அது மேலே ஏறணும். இந்த மாதிரி போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு பெட்டி வந்து நம்ம கட்டிடலாம். பெட்டி எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறை தனியாக எடுத்துட்டு இந்த பெட்டிக்கு அடியில் ஸ்டாண்டுக்கு அடியிலோடு சேர்த்து வச்சு கட்டணும். ஒருவேளை பெட்டி விழுந்தாலும் ஸ்டாண்டோடு சேர்ந்து விழுகிற மாதிரி, பெட்டி மட்டும் தனியாக விழுற மாதிரி நம்ம கட்டக்கூடாது. இந்த ஸ்டாண்டுக்கு அடியிலோடு தான் இந்த கயிறை வச்சு இந்த கயிறில் ஆல்ரெடி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இந்த கயிறு எந்த கயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வலையில் இருக்கக்கூடிய கயிறு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. இது உள்ள வச்சு இந்த மாதிரி இழுத்து அப்படியே கட்டி வச்சா போதும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சுகர் பீடிங் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து எறும்பு பொடி கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்டாண்டு கட்டியில் எறும்பு பொடி போடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது இடம் அப்படின்னால எறும்புகள் வர வாய்ப்பு உண்டு. 6 சட்டங்கள் ஃபுல்லாக தேனீக்கள் இருந்தால் எறும்பு வந்தாலுமே தேனீக்கள் எதுவும் பாதிப்பு வராது. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும். எதுவும் டவுட் இருந்தால் வீடியோவில் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வந்து எப்படி வந்து ப்ரூட் சேம்பர்லேருந்து சூப்பர் சேம்பர் கூட அடையை நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவில் வந்து என்ன நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிடுங்க.